தம்பி பசிக்குதுப்பா, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சியா, கொஞ்சம் சோறு இருந்தா கொடுப்பா. உங்க அம்மா பசி தாங்க மாட்டா, கண்ணு தெரியாதவ, உடல்நிலை சரியில்லாதவையா, மூணு பிள்ளைகளை பெத்தோம், மாசத்துக்கு ஒரு வீட்டில் சாப்பிட்டுன்னு பிடிச்சு விட்டீங்க, மூணு பேர்ல உன் தம்பி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கோயில் குளம்னு போயிடுறேன், எங்களால் பசி தாங்க முடியலப்பா. கடைசி காலத்தில் கொஞ்சம் கஞ்சி தண்ணி ஊற்று வைக்கணும் தானே உங்களுக்கு, எங்கள் சொத்து சொத்துலாவது படிக்க வச்சோம், பெத்த தாய் தகப்பட பட்டி விடுறது உங்களுக்கு என்னையா சந்தோஷம். நீங்கள் பிள்ளை விட்டு பெற்று வளர்க்குற மாதிரி தானே நாங்களும் உங்களை வளர்த்துருப்போம். இன்னைக்கு குடும்பம் இருக்கு, குட்டி இருக்குன்னு ஒதுங்கிக்கிறீங்களே, நாங்கள் என்னையா பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு. அம்மா முகத்தை பாரியா, முடியாதோட சாமி, கடைசி காலத்தில் தாய் தகப்பட சோறு. வருஷமா வளர்த்ததுக்கே பத்த மாசம் வளர்த்த மாசம் வாழாடுறீங்களே, 40 வருஷமா உங்களை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சு உங்களுக்கு சொத்தையும் பிரிச்சு கொடுத்துட்டு இன்னைக்கு அனாதி அம்போ நிக்கிறாங்களே, அவங்களுக்கு மனசுக்குள்ள மரியாதை பாசம் எவ்வளவு இருக்கு? நெஞ்சில பசையெல்லாம் பேசுறாங்க. வந்து பத்தியம் இருந்து உங்களை பெத்து தொட்டில போட்டது அம்மானா, 10 காசு சம்பாதிச்சாலும் அதை பத்திரமா வீட்டுல கொண்டு கொடுத்து சோறாக்கி போடுறது தோல்ல போட்டு வளர்த்தது அப்பண்டா. அவர் சம்பாதிச்ச சொத்தை நீங்க ரெண்டு பேரும் தான் பாச குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசுறான்னு பெருமைப்பட்ட உங்க அப்பண்டா. இன்னைக்கு